வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் தமிழ் மக்களே. வெல்கம் டு எஃப் ஒன் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழர்களால் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மா மனிதரை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் ஒரு ஃபார்முலா கார் ரேசர், டியூனர், டிசைனர், தொழிலதிபர், இப்படி இவருக்கு பன்முகங்கள் இருக்கு. ஒருவேளை இவர் நினைச்சிருந்தா இந்தியாவின் முதல் F1 டிரைவரா கூட மாறி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல, அதுக்கும் ஒரு படி மேல போய் மோட்டார் ஸ்போர்ட்ஸ்க்காக அவர் வாழ்க்கையில பல சேவைகளை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் மேல இவர் ஒரு தமிழர். அவருடைய பெயர் திரு சுந்தரம் கரிவர்தன், ஷார்ட்டா கரின்னு கூப்பிடுவாங்க. இவர் 1954 20 தேதி ஜூன் மாசம் கோயம்புத்தூர்ல பிறக்கிறாரு. இவரோட பிறப்பே ஒரு பான் வித் கோல்டன் ஸ்பூன் சொல்லலாம். அதாவது இவருடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே பெரிய தொழிலதிபர்களா இருந்தாங்க அந்த காலத்திலேயே. ஆனா திரு கரிவர்தன் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே மெக்கானிக்கல் டிங்கரிங் ஒர்க்ல அதிகமா ஆர்வம் இருந்திருக்கு. இவருக்கு மிஷின்ஸ் மேல இருந்த லவ்னால ரேசிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு சின்ன வயசுலயே. அவரோட ரேசிங் கெரியரை கோ கார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு நம்ம கரிவர்தன். ஆனா இவரோட காலகட்டத்துல, அதாவது 1970-80 மோட்டார் ஸ்போர்ட்னா என்னன்னே பெரிய ஐடியா இல்ல இந்தியாவில யாருக்குமே. அது மட்டும் இல்லாம இவரு ரேஸ் பண்ணணும் நினைச்சாலும் ரேசிங் கார்ஸ் இந்தியாவிலேயே இல்ல. அதனால கரி தனக்கான ரேசிங் கார்களை தானே உருவாக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அதிக ஆர்வம் உள்ள ஒரு ரேசரா இவரு 70களில் ரோட் கார்ஸ் ரேசிங் பண்றதுக்குன்னே மாற்றி வடிவமைக்கிறாரு. அந்த வகையில இவரு முதல்ல ஃபியட் பத்மினி கார் ஒன்னை ரேசிங்காக மாடிஃபை பண்ணி 1973 சோழவரம்ல நடந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு நம்ம கரி. இந்த ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டப்படிப்புக்காக அமெரிக்கா போனாரு நம்ம கரிவர்தன். அதுக்கப்புறம் இங்கிலாந்துல ஜிம் ரசில் ரேசிங் ஸ்கூல்ல ரேசருக்கான ட்ரைனிங்கை முடிச்சுட்டு 1979 இந்தியா திரும்பினாரு நம்ம கரிவர்தன். இந்தியாவுக்கு வந்த உடனே ஒரு டாட்சன் 510 காரை ரேஸ்க்காக வடிவமைச்சு 1979-1980 அதே கார்ல ரேஸ் பண்றாரு நம்ம கரிவர்தன். இப்படி இருக்கும்போது கரி அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய படியை ஏறணும்னு முடிவு பண்றாரு. அப்படி எடுக்கப்பட்ட முடிவுல உருவானதுதான் இந்த டாட்சன் இன்ஜின் பொருத்தப்பட்ட சிங்கிள் சீட்டர் ஃபார்முலா கார். இந்த ஃபார்முலா காரை 1981 இன்னும் சில மாற்றங்களை கொண்டு மெருகேற்றி சோழவரம் பரக்பூர்ல நடந்த ரேஸ்ல டாமினேட் பண்ணி ஜெயிச்சாரு நம்ம கரிவர்தன். இந்த ரேஸ்ல இவருக்கு கிடைச்ச வெற்றி அவரை இன்னும் பல ஃபார்முலா கார்களை டிசைன் பண்றதுக்கு தூண்டுதலா அமையுது. அது மட்டும் இல்லாம 2-சீட்டர் ஃபார்முலா கார்களையும் தயாரிக்க ஆரம்பிச்சாரு நம்ம கரி. இதுல குறிப்பிடத்தக்கது சிஃபனி டால்பின்ற கார்ல ஃபார்முலா 4 இன்ஜினை பயன்படுத்தி அதிக ஸ்பீடா அச்சீவ் பண்ணதுதான். அந்த காலகட்டங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து ஃபார்முலா கார்களை இறக்குமதி பண்ண முடியாததுனால தனித்தனி பார்ட்ஸா வாங்கி நம்ம கரி அவருக்கான கார்களை தயாரிச்சாரு. இதை தொடர்ந்து ஃபார்முலா அட்லாண்டிக் ரேசிங்ல அவர் தயாரிச்ச காரை வச்சு பல மடங்கு வேகம் எடுத்து தன்னோட போட்டியாளர்களை ஜெயிச்சாரு. அடுத்த கட்டமா ஃபார்முலா செவ்ரான் கார் ரேஸ்ல கிட்டத்தட்ட 3.2 கிலோமீட்டர்ஸ் லீட்ல இருந்து அங்க இருந்த எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாரு ரேஸ் முடியறப்ப நம்ம கரிவர்தன். இவரோட ரேசிங் கெரியர்ல இறுதியா ஃபார்முலா 3 கார்ஸ் 80களில் தயாரிச்சு ரேஸ் பண்ணாரு. 90களின் முற்பகுதியில பிரிட்டிஷ்ல கிட் கார் மேனுபேக்சரர் ஒருத்தர் கிட்ட இருந்து அந்த மாடல் காருகளை இந்தியாவில் தயாரிக்க உரிமம் பெற்றாரு நம்ம கரிவர்தன். அந்த வகையில் ஃபோர்ட் GT40, ஏசி கொப்ரா, லோட்டஸ் 7 போன்ற கார்களை உருவாக்க ஆரம்பிச்சாரு கரிவர்தன். இத்தனையும் பண்ண நம்ம கரிவர்தன் அவர்களுக்கு தன்னோட ரேசிங் கெரியர் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து எப்படியாவது இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸை இந்தியாவில் இருக்கிற கடைக்கோடி மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்னு அவர் மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒருவேளை பாமரன் ஒருத்தன் ரேசிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு நம்ம கரி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரேசிங் வந்து இந்தியாவில் மட்டும் இல்ல இங்கிலாந்துலேயுமே பணக்காரர்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு ஸ்போர்ட்டா இருந்தது. அதனால 1987 ஒரு சின்ன ஃபார்முலா காரை ஃபியட் இன்ஜின் வச்சு தயாரிச்சாரு. ஆனா அந்த கார்ல கியர் பாக்ஸ் பிரச்சனை ஏற்பட்டது. அப்பதான் மாருதி கம்பெனி அவங்களோட 800 மாடல் காரை லான்ச் பண்றாங்க. அந்த இன்ஜினை யூஸ் பண்ணா நம்ம ஃபார்முலா கார்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, இந்த கியர் பாக்ஸ் இஷ்யூவும் சால்வ் ஆயிடும்னு நம்ம கரிவர்தனுக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிய வந்தோடனே நம்ம கரிவர்தன் மாருதி கிட்ட இருந்து எப்படியாவது 800 இன்ஜினை வாங்கியே ஆகணும்னு மாருதி சேர்மன் RC பார்கவை பார்க்க போறாரு. ஆனா நம்ம சூரரை போற்றில ஒரு ஆபீசரை சூர்யா பார்க்கறதுக்கு வெயிட் பண்ற மாதிரியே நம்ம கரிவர்தனும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடைசியில தான் ஒரு டீல் கிடைச்சிருக்கு நம்ம கரிவர்தனுக்கு. அந்த சேர்மன் 35 மெக்கானிக்கல் கிட், அதாவது இன்ஜின், அதுக்கு தேவையான பார்ட்ஸ், கியர் பாக்ஸஸ் எல்லாத்தையும் 35,000 ரூபாய்க்கு தரன்னு ஒத்துக்கிட்டாரு. கரி அவரோட கேராஜிலேயே 28 சிங்கிள் சீட்டர் ஃபார்முலா கார்களை தயாரிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த 28 கார்களையும் தாஜ் ஹோட்டல் மெட்ராஸ்ல லான்ச் பண்ணாரு. அந்த காலகட்டத்தில் மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்குன்னு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் யாருமே நடத்தினது இல்லைன்னு கரியோட ரேசிங் ஃப்ரெண்டான விக்கி சந்தோக் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த ரேசிங் ஈவெண்ட்டுக்கு ஃபார்முலா மாருத்தின்னு பேர் வச்சாங்க. இந்த 28 காரையும் பெரிய கம்பெனிகளான MRF, TVS போன்ற நிறுவனங்களை வாங்க வச்சாரு நம்ம கரிவர்தன். அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனங்களையே இந்த கார்களுக்கான ஸ்பான்சர்களாகவும் அறிவிச்சாரு நம்ம கரிவர்தன். ஏன்னா ரேசிங் ஓட்டணும்னு
இன்ட்ரெஸ்ட் இருக்க பணம் இல்லாதவங்க எல்லாத்தையும் இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் தான் அந்த மாதிரி பண்ணாரு கரிவர்தன். அவர் நினைச்ச மாதிரியே புது ரேசிங் டிரைவர்ஸ் 28 பேரை இந்த ஃபார்முலா மாருதி ஈவெண்ட் மூலமா லான்ச் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இந்த 28 கார் தான் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பார்ட்ஸ், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இன்ஜினை வச்சு தயாரிக்கப்பட்ட முதல் ஃபார்முலா ரக கார்கள். இதுல குறிப்பிடத்தக்கது என்னன்னா, இந்த ஈவெண்ட்டுக்கு மொத்த செலவையுமே நம்ம கரிவர்தன் ஏத்துக்கிட்டாரு. இந்த ஃபார்முலா மாருதி ஈவெண்ட் மூலமா நிறைய எளிய இந்தியர்களால ரேசிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஈஸியா வர முடிஞ்சது. ஏன்னா இந்த ஈவெண்ட்ல அதிக செலவு இல்லாம இருந்தது தான் இதுக்கு காரணம். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம கரிவர்தன் தான். 1983 சூப்பர் ஸ்பீட்ஸ்னு ஒரு ரேசிங் டீம் ஆரம்பிச்சு 1988-95 வரைக்கும் மெட்ராஸ் கிராண்ட் பிரிக்ஸ்ல புது ரேசர்ஸை ரேஸ் பண்ண வச்சாரு நம்ம கரி. பிற்காலத்துல இந்த டீம் எல்ஜிபி நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது. 1992 ஜே கே டயர் கம்பெனி ரேலி கார் ரேசிங்ல எம்ஆர்எஃப் தோக்கடிக்க முடிவு பண்ணி கரியோட ஹெல்ப் கேட்டாங்க. இவரும் ஹரி சிங்ன்ற டிரைவரை வச்சு 5 அந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு நம்ம ஜே கே டயருக்காக. அடிப்படையில மிஷின்ஸ் மேல இருந்த ஆர்வத்தால இவங்க குடும்பம் ஓன் பண்ற ஒரு பிரைவேட் பிளைட் செஸ்னான்ற பிளைட்டை ஓட்டி பழகி இவர் ஒரு பிளைட் பைலட்டாவும் மாறி இருக்கிறாரு. அதன் மூலியமா வந்த இன்ட்ரெஸ்ட்னால ஏவியேஷன் ஃபீல்ட ஒரு ஹாபியா வச்சுக்கிட்டாரு நம்ம கரிவர்தன். இந்த துறையிலையும் புதுசா ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ண நம்ம கரிவர்தன் ராஜ் ஹம்சான்னு ஒரு சின்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலியமா சிறிய ரக விமானங்களை தயாரிச்சு இந்திய ராணுவத்திற்கும் அட்வென்ச்சர்ஸ் போறவங்களுக்கும் பிரான்ஸுக்கும் ஏற்றுமதி பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. இந்த நிறுவனத்தின் மூலமா SD250 மோட்டார் சைக்கிள் இன்ஜினை யூஸ் பண்ணி இவர் தயாரிக்கிற கிளைடர்ஸை இவரே ஊட்டி, திண்டுக்கல், கோவில்பட்டி, கயத்தாறு மலைகளுக்கு மேல பறந்து டெஸ்ட் பண்ணி பாப்பாராம். இதுக்காக சூரரை போட்டு படத்துல வர மாதிரி ஏர் ஸ்ட்ரிப் ஒன்னு ரெடி பண்ணாரு நம்ம கரிவர்தன் செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர்ல. இப்படி அதிவேகமாகவும் பல பரிமாணங்களையும் எடுத்த நம்ம கரிவர்தன் வாழ்க்கையில 1995 August 24 ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு புஷ்பக்ன்ற ஃபிளைட்டை டெஸ்ட்டுக்காக ஃபிளை பண்ணாரு நம்ம கரி. அந்த காலகட்டங்களில் ஃபிளையிங் லைசன்ஸை ரினியூ பண்ணுன்னா குறிப்பிட்ட நேரமாவது ஃபிளைட்டை ஓட்டணும்னு ஒரு ரூல் இருந்தது. அப்படி அவரோட லைசன்ஸை ரினியூ பண்ணுறதுக்காக ஃபிளைட் ஓட்டினப்ப கரிவர்தனுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்து இறந்தாரு. திரு கரிவர்தன் அவரோட இறப்புக்கு அப்புறம் இந்தியன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஓட்ட விழுந்துருச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்து பல காலங்களுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் மோட்டார் ஸ்போர்ட் மறுபடியும் பிறந்து வந்தது. கரிவர்தன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய முன்னோடியாக திகழ்றாரு. சூரரை போற்று படத்தில் கீழ்மட்டத்திலிருந்து வந்து எல்லாரையும் பறக்க வைக்கணும்னு ஆசைப்படுவார் கேப்டன் கோபிநாத். ஆனால் தன்னோட தொழிலில் ஒரு பிரச்சனை இருந்தாலுமே தன்னோட கை காசை போட்டு நிறைய பேரை ரேசிங் பண்ண வைக்கணும்னு நினைச்சவரு தான் நம்ம பெருமைக்குரிய தமிழன் திரு கரிவர்தன். அவர் நினைச்சிருந்தா ஜிம் ரசில் ரேசிங் ஸ்கூலில் ரேசிங் பயின்ற பிறகு ஃபார்முலா ஒன்னுக்கு ஈஸியாக போயிருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் இந்தியாவில் மோட்டார் ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணுன்னு தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. ஒருவேளை கரிவர்தன் இருந்திருந்தாருன்னா இந்தியாவிலிருந்து பல ரேசிங் டிரைவர் இப்போதைய F1 லூயிஸ் ஹாமில்டனாவோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனாவோ இருந்திருக்க முடியும். நிச்சயம் அதை செஞ்சியும் காட்டியிருப்பாரு கரிவர்தன். கரிவர்தன் அவருடைய மறைவுக்கு பிறகு அவரோட ரேசிங் ஃப்ரெண்டான பி விஜயகுமார்ன்றவர் அந்த ஏர் ஸ்ட்ரிப்பை வாங்கி ஒரு ரேஸ் ட்ராக்கா மாத்தினாரு. அதுக்கு கரி மோட்டார் ஸ்பீட்வேன்னு பேர் வச்சாரு. இப்போதைக்கு திரு கரிவர்தன் இருந்தாருன்றதுக்கு அடையாளமா அந்த கரி மோட்டார் ஸ்பீட்வே மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பதிவு யூடியூப் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். அதுக்குன்னு நம்ம கரிவர்தன் அவர்களை மறக்க முடியாது. அதனால இந்த வீடியோவை உங்களால முடிஞ்சா ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவும் உங்களோட ஒவ்வொரு ஷேரும் திரு கரிவர்தனுக்கு நம்ம செய்யற மரியாதையா இருக்கட்டும்.